ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்கணும்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, சூப்பரான, அமேசிங்கான, சர்ப்ரைசிங்கான டாப் 10 ஃபேக்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டாப் 1 ஃபேக்டில் என்னத்தை பற்றி பார்க்கணும்னா, நெருப்பு கோழியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நெருப்பு கோழி வந்து நம்ம ரீசெண்டாக எல்லோரும் கேட்டிருப்போம், முட்டை போடுற நெருப்பு கோழிக்கு தான் தெரியும் அதோட பீப்பொழி என்னென்று. அதே மாதிரி தாங்க நெருப்பு கோழியை பற்றி நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெருப்பு கோழியோட முட்டை இருக்குல்ல, அது முட்டை வந்து 1.5 கிலோ வெயிட் இருக்குமாங்க. நெருப்பு கோழியோட முட்டை வந்து நம்ம ஃப்ளேட்டாக இப்படி படுக்க போட்டு வச்சு அது மேலே ஏறிண்டா கிட்டத்தட்ட 120 கிலோ வெயிட்டை வரைக்கும் அது தாங்குமா. அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை வச்சுட்டு அது மேலே வெயிட்டை வச்சோம்னா கிட்டத்தட்ட 220 கிலோ வெயிட்டை வரைக்கும் அது தாங்குமா. நெருப்பு கோழியோட கண் இருக்குல்ல, அது வந்து அதோட மூளையை விட பெருசாக இருக்குமா நெருப்பு கோழியோட கண். நெருப்பு கோழியை வந்து எதுக்கு எல்லாம் நெருப்பு கோழின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கு எதுவும் தீ பவர் நெருப்பு பவர் இருக்கோ அதெலாம் கிடையாது. அதுக்கு வந்து ஹீட்டான இடத்துல வந்து அதோட வாழும், அது வந்து கூலிங்கான ப்ளேஸில் வந்து அதால் வாழ முடியாது. அதனால தான் அதை வந்து நெருப்பு கோழின்னு சொல்கிறாங்க. நெருப்பு கோழியோட பவர் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, நெருப்பு கோழியோட பவர் எப்படி பார்க்கணும்னா, நம்மளோட ஒரு கிக் அந்த நெருப்பு கோழி விட்டுச்சுன்னா நம்ம மேலே அந்தளவு ஒரு மனுஷ உயிரையே எடுக்க முடியுமா, அந்த அளவுக்கு இருக்குமா கிக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த சிங்கத்தையே சிங்கத்தை கூட சாவடிக்க முடியுமா, அந்த அளவுக்கு அதோட கிக்கு இருக்குமா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம டாப் 2 ஃபேக்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, சைனா ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிப்போம். சைனா ப்ராடக்ட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். சைனா ப்ராடக்ட்னா என்ன, லோக்கல் அப்படின்னு தான் இருக்கும். கொஞ்ச நாள்லேயே அது வந்து மினிமம் 1 இயர் வரைக்கும் அது இருந்தால் அதுவும் பெரிய விஷயம், அதுதான் சைனா ப்ராடக்ட். ஆனால் சைனா ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கிறீங்களா, சைனா ப்ராடக்ட்டில் வந்து மேட் இன் சைனா அப்படிங்கிற போட்டிருக்கிற ஒரு ஸ்டிக்கர் மட்டும் நம்ம என்னதான் பண்ணாலும் அது வந்து அழியவே அழியாதுங்க. ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து நம்ம எல்லோரும் யோசிப்போம், எப்போ அது சைனா ப்ராடக்ட்டு மேட் இன் சைனா ஸ்டிக்கர் மட்டும் அப்படியே அழியாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போங்க. அது நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா, அது வந்து ஏன் அழியாமல் இருக்குண்டா, அந்த மேட் இன் சைனாங்கிற ஸ்டிக்கரை வந்து மேட் பண்ணுறது வந்து நார்த் கொரியா, அங்கே இருந்தால் சைனாவுக்கு வருது. அதனால தான் அந்த ஸ்டிக்கர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஃபேக்ட் நம்பர் 3 என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்தியா முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கும். அதே மாதிரி அவங்க ரன் ஓடுற ஃபாஸ்ட்டை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கன்னா, ஒரு ரன் ஓடுறதுக்கு வந்து 20 மீட்டர் ஓடணுங்க. அந்த 20 மீட்டர் வந்து மகேந்திர சிங் தோனி எவ்வளோ ஃபாஸ்ட்டில் ஓடுறாங்கன்னா 2.7 செகண்டில் ஓடுறாங்க. சரியா, இது எப்படா இவ்வளோ ஃபாஸ்ட்டு நீ சொல்கிற அப்படின்ட்டா, நீங்கள் 2.7 செகண்ட் அவங்க ஓடுறாங்க. அந்த அதே 20 மீட்டரை ஒரு சீத்தா ஓட வச்சோண்டா அது 2.89 செகண்ட் எடுத்துக்கிறோமா, அந்த 20 மீட்டர் அது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ பார்த்துக்கிறேன் அவன் மகேந்திர சிங் தோனி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்கன்னு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஃபேக்ட் நம்பர் 4 என்ன பார்க்க போகிறோம்னா, யானையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். யானை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டுப்போம், யானையோட தண்டத்தை கலவாண்டு போகிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்ட்டு. ஆனால் யானையோட தண்டத்தை எதுக்கு மெயினாக எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, யானையோட தண்டத்தை எடுத்துகிட்டா யானை இறந்து போயிருமாங்க. அது ஏன் இறந்து போதா, யானையோட தண்டத்தில் தாங்க கேல்சியம் சீங்கிற சத்து, அதுக்கு உண்டான சத்து இருக்கும். அது போயிடுச்சுன்னா அதனால் யானை இறந்துருமா. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இருக்கிற பறவை விலங்கு இனத்துலேயே வந்து நமக்கு லவ்னு சொன்னால் லவ் பேர்ட்ஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இருக்கிற விலங்கினத்திலேயே வந்து தன்னோட துணை வந்து இறந்து போயிட்டா, மன உடஞ்சே இறந்து போகிற விலங்கினை வந்து யானை மட்டும்தாங்க, வேறு எதாலையுமே அந்த மாதிரி இறந்து போக முடியாதான். யானை மட்டும்தான் மன உடஞ்சே இறந்து போயிருமோ, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஃபேக்ட் நம்பர் 5 என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேக்ட் நம்பர் 5 வந்து நம்ம ஒட்டகத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒட்டகை பற்றி நம்ம நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறோம். என்னென்னா, ஒட்டகம் வந்து தண்ணியை ஃபுல்லாக தன்னோட திமிழில் வந்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து தன்னோட முதுகில் வந்து அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காதுங்க. அந்த ஒட்டகம் வந்து தன்னோட வயிற்றில் தான் அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதோட முதுகில் வந்து அதுக்கு தேவையான கொழுப்பு சத்து தான் அந்த திமிழில் இருக்குமா, ஃபுல்லாக கொழுப்பு தான் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒட்டகம் வந்து குறைஞ்சது 5 நிமிஷத்தில் வந்து 200 லிட்ரு தண்ணி குடிக்குமாங்க. அந்த அளவுக்கு ஒட்டகத்துக்கு பவர் இருக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஃபேக்ட் நம்பர் 6 என்ன பார்க்க போகிறோம், நம்ம நார்த் கொரியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்த் கொரியா அதிபர் கிங் ஜாம்பும் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க நாட்டில் யாராச்சும் ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டா அவங்கள மட்டும் தண்டிக்க மாட்டாங்களாங்க. அந்த தப்புன்னோட ஆளோட ரத்த சொந்தம் இருக்குல்ல, தாத்தா பாட்டி தங்கச்சி அம்மா அப்பா அவங்க எல்லாத்துக்குமே தண்டனை கொடுப்பாங்களாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க.
நம்ம ஃபேக்ட் நம்பர் 7 என்ன பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே டைட்டானிக் படம் பார்த்துருப்போம். அந்த டைட்டானிக் படம் வந்து ஒரு வெறும் படம் மட்டும் கிடையாதுங்க, அது வந்து ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரியை தான் அவங்க படமாக எடுத்துப்பாங்கிற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த டைட்டானிக் இதில் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த டைட்டானிக்கில் வந்து எல்லாருமே செத்து போயிட்டாங்க. அதில் நிறைய சில பேர் வந்து அதில் வந்து தப்பிச்சிட்டாங்க, அந்த போட்டில் போனவங்க மட்டும். அந்த டைட்டானிக்கில் வேலை பார்த்த இன்ஜினியர் வந்து யாருமே உயிர் பழகலாம், எல்லாருமே செத்துட்டாங்களாம். அது வந்து இதில் என்னடா ஆச்சரியப்படுறது இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவங்க நினச்சிருந்தா அவங்க பவரை யூஸ் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு போட் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க தன்னோட உயிரை விட அங்கே இருக்கிற மக்களோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட உயிரே விட்டுருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஃபேக்ட் நம்பர் 8 என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம வந்து எல்லாருமே தெரியும், நம்ம பைரட்ஸ் ஆஃப் கரபியனில் வந்து இந்த பிளாக் கலரில் ஒரு கொடி மாதிரி இருக்கும், அதில் எலும்பு கொடி இருக்கும், அதுதான் ரொம்ப டேஞ்சரான கொடி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது டேஞ்சரான கொடி இல்லைங்க, அதை விட டேஞ்சராக ஒன்று இருக்கா, ரெட் கலரான கொடி இருக்கான். ஆனால் சிம்பிளாக அதே தான், பிளாக் கலரில் என்ன இருக்குமோ அதே மண்டோடு சிம்பிள் தான், ஆனால் கலர் மட்டும் ரெட் கலரில் ஆகிக்குமா. ஏன்டா இதுக்கும் அதுக்கு என்னடா வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பிளாக் கலர் கொடி இருக்குல்ல, அந்த பிளாக் கலர் கொடி வச்சுக்கிற கப்பலில் வந்து யாராச்சும் அவங்களோட போருக்கோ அந்த கப்பலை தாக்க வந்தாவோ அவங்கள வந்து இவங்க ஜெயிச்சுட்டு அவங்கள வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு அவங்கள வாழ வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்களாம் அவங்களுக்காண்டி, ஓகே. ஆனால் அவங்கள வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து வாழ வச்சுருவாங்க, உயிர் பழைக்க வச்சுருவாங்க. ஆனால் இந்த ரெட் கலர் கொடி இருக்குல்லங்க, அது வந்து இவங்களை யார் எதிர்த்து சண்டை போட்டாலும் சரி அவங்கள மன்னிச்சு விடுறதா ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லையாங்க. யாராக இருந்தாலும் சரி சாவடிச்சிருவாங்களாம். அதுதான் இந்த ரெட் கலர் கொடி. பிளாக் கலரை விட ரெட் கலர் கொடி தான் ரொம்ப டேஞ்சர். அதை மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஃபேக்ட் நம்பர் 9 என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் காட்டோட ராஜா கிங் அப்படின்னா சிங்கம் உண்டு. ஆனால் அந்த சிங்கத்துக்கு வந்து இந்த சிங்கத்துக்கும் டைகருக்கும் சண்டை வச்சோன்னு வைங்களேன், டைகர் தாங்க ஜெயிக்குமா. இது வரைக்கும் நடந்த சண்டையில் ஃபுல்லாக டைகர் தான் ஜெயிச்சிருக்கான், சிங்கத்துக்கும் டைகருக்கும் சண்டை வைக்க சொல்ல. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஃபேக்ட் நம்பர் 10 என்ன பார்க்க போகிறோம்னா, மேகியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். மேகி வந்து நிறைய பேர் வந்து அதை அன்ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொன்னாலும் அதை நிறைய பேர் வந்து சாப்பிட்டுதாங்க செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு வந்து 2 கோடி பேர் வந்து மேகியை வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற டயத்தில் கூட இன்னும் 20,000 பேர் வந்து இப்போ மேகி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து மேகி வந்து நிறைய பேர் வந்து அடிக்டாக இருக்காங்க. இந்த மேகியோட ட்ரிக்கு என்ன தெரியுமாங்க, நம்ம மேகி வந்து ஒரு பாக்கெட் வாங்கி சாப்பிட்டோன்னு வைங்கல, நம்ம வயிற்றுக்கு பத்தவோ பத்தாதுங்க, அதை 2 பாக்கெட் வாங்கணும்னு வைங்கல, அது வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கரெக்டான 1.5 பாக்கெட் அந்தளவு மேகி தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அந்த மாதிரி தாங்க அவங்க ட்ரிக் வச்சுருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவதான் அடுத்தது வீடியோ பண்ண மோட்டிவேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.